ஏன்னா நான் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்ட் டைட்டில் சண்டை போட்டேன். நான் பிறந்தது வந்து பிணைங்களை, வளர்ந்தது எல்லாமே கோலம்போ செந்தூரில். நான் படித்த ஸ்கூல் எஸ்எம்கே லாசால் செந்தூர். இப்போ கரண்ட்லி நான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் 7-1 ஒரு ப்ரொஃபஷனல் ஆத்லீட்டாக இருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு குண்டு பையன், நிறைய பேர் என்னை புலி பண்ணாங்க. அப்புறம் நான் வந்து புலியிலேருந்து ஸ்லோலி மோட்டிவேஷன் தேடி அங்கேருந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்க ஆர்வப்பட்டேன். மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலயமா நான் அங்கேருந்து இவால்வ் ஆகினேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு மார்ஷல் ஆர்ட்ஸில். ஸோ அங்கேருந்து பிரசிலியன் ஜுஜிட்ஸுன்னு ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்க ஆரம்பித்தேன் ஒரு 16 வயசில். மொதல் அப்பா வந்து அதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அது ரொம்ப வேலை, காசு கூடன்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதத்துக்கு தான் அனுப்பினார். அதுக்கப்புறம் நீட்பேட்டை சொல்லிட்டாரு. 17 வயசில் என் பிறந்த நாள் அன்றைக்கி திருப்பி சான்ஸ் கொடுத்தாரு. ஒரு 3 மாதத்துக்கு நான் போய் ட்ரைனிங் பண்ணேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பிஎம் புரிஞ்சிருச்சு. நானும் மதுவாக வெளியே வேலை தேடி அந்த ஜிம்லேயே போய் கலந்துக்கிட்டு ட்ரெயின் பண்ணி அந்த ஜிம்லேயும் வேலை தேடி அங்கேருந்து வேலை செஞ்சு இப்போ எனக்கு ப்ரொஃபஷனல் ஃபைட்டராக இருந்தேன். ஸோ பேசிக்லி என்னோடய கதை வந்து சின்ன வயசுலேருந்து நானும் ரொம்ப புலி அனுபவிச்சிருக்கேன். நிறையா விதமான புலி, வேர்பல் அப்யூஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இல்லை, ஆனால் ஒரு டெய்லி பேசிஸில் இருந்துச்சு எனக்கு. நான் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகும்போது எல்லா டைமும் என்னை வெடிப்பாங்க. நான் போய் திருப்பி சண்டை கொடுத்தேன்னா அடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் ஒரு நாளைக்கு அப்புறம் கற்றுக்கிட்ட சண்டை போட்டால் இதெல்லாம் ஈஸியாக நிற்காது. ஏன்னா நான் ஒரு ஆளே, அவங்க நிறையா பேர். ஸோ இதை பெஸ்ட் வே அவாய்ட் பண்ணுறது நம்மளை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். செல்ஃப் பிலீஃப், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இது இருந்துச்சுன்னா யாருமே உங்களை எஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம நாடில் இப்போ வந்து முக்கியமாக நம்ம நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வெளியே இல்லை, நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம எல்லா பேரும் ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருந்தால் தான் நம்மளும் மற்றவங்கக்கிட்ட காமிக்க முடியும். மற்றவங்கக்கிட்ட காமிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் அச்சீவ்மெண்ட் தேவை. அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நோக்கி தான் நம்ம போகணும். மற்றவங்கக்கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் செஞ்சால் ஒன்றுமே கிடைக்காது. ஸோ பேசிக்லி ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் அச்சீவிங் யுவர் ஓன் கோல்ஸ் யூனோ. அண்ட் டு அச்சீவ் யுவர் ஓன் கோல்ஸ் யூ ஹேவ் டு பி ஆஸ் அ யூனிட்டி. ஒன்றா இருந்தால் தான் எல்லாரும் ஒன்றா சாதிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் என்னோடய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ நாள் சண்டை போட்டிருக்கேன்னா ஏன்னா நான் ரேசஸ் ஒரு இதையும் பார்க்கல. நான் ஒரு யூனிட்டியாக தான் பார்த்தேன் எல்லாத்தையும். யாருக்கிட்ட உதவி கேட்க முடியுதோ நானும் போய் கேட்டேன். சண்டை போடும்போது நானும் போய் சண்டை போட்டேன். எல்லா மலேஷியன்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க. சண்டை போடும்போது ஃபைட்டிங் அவுட் மலேஷியன் தான் சொல்கிறாங்க. ஸோ அது எனக்கு ஒரு ப்ரவுட் மூமெண்ட். இதே மாதிரி இன்னும் நிறைய சண்டை தேய்க்கணும். மலேசியா ஒரு யூனிட்டியாக. தான் நான் சண்டை போடும்போது எங்கள் அப்பா படம்லாம் அனுப்பினார். நான் தோற்று போன்ற மறுநாள் அன்றைக்கி எனக்கு உண்மையிலே சரியான வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா நான் தோற்றதுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் வந்துச்சுன்னு. ஆனால் அதே நேரத்தில் அதோட பாசிட்டிவ் சைடையும் நான் பார்த்தேன். நிறையா மலேஷியன்ஸ் ஒன்று கூடுனாங்க. என்னோடய வீட்டுக்கிட்ட இருக்கிற ரெஸ்டாரண்ட், செந்தூர்லாம் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. எல்லாத்துலேயும் நிறையா பேர் உட்காந்து என்னை சப்போர்ட் பண்ணி பார்த்தாங்க. அதில் சைனீஸ், மல்லே பீப்புள், இந்தியன் பீப்புள், எவ்வளோ ரேசஸ். அது கூட பரவாயில்ல, எங்கள் அப்பாவோட ஸ்டாஃப் எல்லாமே ஃபாரினர்ஸ், அவங்க கூட எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இதே மாதிரி ஃபாரினர்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து இந்த ஸ்போர்ட்ஸில் சப்போர்ட் பண்ண முடியுதுன்னா நான் என்னோடய கோல் வந்து இதில் ஒன்றும் பிகாக இருக்குது. ஸோ நான் கண்டினியூஸ்லி வின் பண்ணி உங்களுக்கு எல்லா பேருக்கும் ஒரு ப்ரவுட் மூமெண்ட் கொடுக்கணும். என்னோடய அட்வைஸ் வந்து அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு, யங் கிட்ஸ், அடல்ட்ஸ்க்கு என்னென்னா நல்லா படிங்க, இந்த மாதிரி இருக்காதீங்க. நான் ஸ்கூலில் நிறைய வாட்டி ஃபெயில் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் நிறையா இடத்துல போய் வேலை செஞ்சு காசு சேர்த்து வச்சு திருப்பி ட்ரை பண்ணி தான் இப்போ இருக்கிற பொசிஷனில் நான் இருக்கேன். நல்லா படிங்க, உங்களுக்கு கிடைச்ச சான்ஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள், வீணாடிக்காதீங்க. எல்லாமே ஈஸியாக கிடைக்காது வாழ்க்கையில். ஸோ எதையுமே இலக்காரமாக நினைக்கக்கூடாது, கிடைச்சதை செய்யணும். நான் மொதல் ஆரம்பித்தப்போ ஒரு கிளீனராக தான் வேலை செஞ்சேன் எல்லா இடத்துலையும். என்னோடய ஜிம்மில் கிளீனராக இருந்தேன், ஒரு மால்லையும் கிளீனராக தான் இருந்தேன், யூஎஸ் போய் கூட கிளீனராக தான் இருந்தேன். இவ்வளோ இடத்துலையும் போய் நான் கிளீனராக இருந்தனால தான் இன்றைக்கி என்னால் சண்டை போட்டு தேய்க்க முடியுது. ஏன்னா எனக்கு ஹார்ட் ஒர்க்னால் என்ன தெரியுது, வேல்யூனால் என்ன தெரியுது. So நீங்களும் அதே பண்ணணும், உங்கள் சொந்த காசை சம்பாதிச்சு உங்களுக்கு பெருமையாக இருக்கணும் நீங்கள் அதை செய்கிறீங்க. Malaysian Indian Blueprint is a new program launched for Indians in Malaysia. It will for sure benefit all the Indians in Malaysia. It will help you in the future, but we should not be so dependent on it. We should work our best to achieve our goals in life, and at the same time achieve in everything that we do, you know, our career, our sports, our kids, everybody, you know, you got to look after everything before someone else, but be sure to work as much as you can, and they will do from their side as well. They will work as hard as they can.